ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மங்களத்து சீரியல் என்னெல்லாம் நடிச்சிட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். காவேரி வந்து அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. எம்னா வந்துட்டு அப்போ நீ அவளை அடிக்கலையாக்கா, அன்றைக்கி போன வேகத்துக்கு அவளை நல்லா அடிச்சிருப்பெல்லாம் நினச்சேன் அப்படின்னு எம்னா சொல்கிறாங்க. சரி விடுடி, அதான் அவள் மனசால் நொந்து போகிற அளவுக்கு எல்லாம் கேட்டு விட்டாலே அது போதும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஆமாங்கக்கா, நானும் ஃபஸ்ட்டு அவளை அடிக்கணும்னு தான் போனேன், ஆனால் அதை விட வேறு சம்பவம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதற்கு உன் வீட்டுக்கார எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு சாதம்மா கேட்குறாங்க. அவரா பரவாயில்ல இல்லம்மா, நர்மதாவை அவங்க அடிச்சிட்டான்னு தெரிஞ்சப்பறம் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இருந்தால் ராகினி நினச்சா பாவமாக இருக்குது அப்படின்னு சாரதம்மா சொல்கிறாங்க. உனக்கு வசதியே இல்லையா, அவளுக்கு போய் பரிதாபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க. அடுத்த சீனில் இனிமேல் அசிங்கப்பட்டுட்டு இந்த வீட்டில் நம்ம இருக்கணுமா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு வந்து காவேரியை பழி வாங்கணும், நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம், அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே காவேரி வராங்க. ஐயோயோ வந்துட்டாலும் காலங்காத்தாலே வேறுபேத்த போகிறான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வேணுன்னே ராகினி முன்னாடி ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றாங்க. உனக்கும் வேணுமா, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து காவேரி வந்து ராகினி வேறுபேத்துறாங்க. ராகினி உடனே பழசை யோசிச்சு பார்க்குறாங்க. ஓ, உன் குடும்பத்தை நான் வெறுப்பேற்றினதுக்கு பதிலுக்கு நீ என்ன வெறுப்பேற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் விஜய் வந்து மாடியிலேருந்து இறங்கி வரும்போது பார்த்துட்டே இருக்காரு. பரவாயில்லையே, காலையிலே ஆரம்பிச்சிட்டா போலவே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து உட்காராரு. என்ன பாஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லைம்மா, வேணாம் நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்செலாம் காலையில் ஆரம்பிச்சிடுச்சு போலவே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பாஸ், லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கே பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. அப்புறம் அப்பளம் பிஸ்னஸ்லாம் என்னாச்சு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது அப்படியே தான் டல்லாக தான் போயிட்டுருக்குது, வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட காவேரி கேட்குறாங்க. அவரும் வந்து திருப்பி ஏதாவது ஒரு விஐபியை வச்சு இப்போ தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. எந்த விஐபியை நான் தேடிட்டு போகிறதுக்கு சொன்னால் அதுவும் நீங்களே பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நம்ம விஜயை திருப்பி கூத்துடுறாங்க. சரி விட, உனக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்கிறாரு. அடுத்த சீனில் வந்து சாரதாம்மா வந்து விஜய்கிட்ட வந்து அப்பளத்தை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க. கங்காவும் குமரனும் வந்து விஜயை வந்து கலாய்க்கிறாங்க. சீக்கிரமாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன ரிலீஸ் பண்ணி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. விஜய் கிளம்புனதுக்கப்புறம் குமரன் வந்து பார்த்துக்கோ, காவேரி எப்படி அவன் ஹஸ்பண்டை வந்து ஒரு ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணுறா, அதை பார்த்து நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. விஜயும் தான் காவேரி சொல்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்காக எல்லாமே பண்ணுறாரு, நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கோங்கன்னு கங்கா வந்து பதிலுக்கு வந்து குமரன் வந்து கலாய்க்கிறாங்க. இப்போ வந்து எடுத்த ஃபோட்டோ வந்து பேப்பரில் வந்து ஆட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பேப்பரை வந்து வெண்ணிலா எடுத்து பார்க்குற மாதிரி காட்டி இன்றைக்கி எபிசோடை முடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தான் வந்து சொந்த செலவுலேயே சூனி வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல். ஆல்ரெடியுமே வந்து இவங்க அடித்த போஸ்டரில் தான் வந்து விஜயை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெண்ணிலா பார்த்தாங்க. இப்போ அடுத்து பேப்பரில் பார்க்குறாங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஞாபகம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பை பை.